ஹலோ வீவோஸ், வெல்கம். லாராவின் சாட்ஸில் இன்றைக்கி நாம் ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, கருவேப்பிலை சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள்ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் கடலப்பருப்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் மல்லி, 1/2 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், 4 பூண்டு போட்டு கொஞ்சம் நல்லா வதக்குங்க. பூண்டு ஃப்ளேவர் எனக்கு பிடிக்குங்கிறதுனால பூண்டு போட்டிருக்கேன். பூண்டு போடாமலும் பண்ணலாம், இல்லைனா 2 ஸ்பூன் தேங்காய் துருவலும் போட்டு நீங்கள் பண்ணலாம், அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் தேங்காய் யூஸ் பண்ணல. 2 வத்தல், சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, 1 கப் கருவேப்பிலை எடுத்து இதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம 20 மினிட்ஸ் ஆற வச்சு மசாலா பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் மாதிரி இருக்காது, பொடியாக தான் வரும். நம்ம தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். அகைன் ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு 4 கறி லீவ்ஸ் போட்டு தாளிக்கணும். நான் இங்கே முந்திரி பருப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். முந்திரி பருப்பு இல்லைன்னா கூட வேர்க்கடலை யூஸ் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான். சும்மா ஒரு ஃப்ளேவர்க்காண்டி 1 வத்தல் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த ஸ்டேஜில் 2 கப் வேக வச்ச சாதம், அப்புறம் நம்ம அரைச்ச மசாலா பவுடர் போட்டு நல்லா கிளறி விடணும். தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் 6 to 10 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி எடுத்தால் கருவேப்பிலை சாதம் ரெடி ஆயிரும். இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 1 of the best லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். தேங்க்யூ.